அப்படி பேசுவதா அவர் உடனே பதில் பேசுவாரா? இல்லை, நேரம் போக போக பிறகு நமக்கு தெரிய வரும். நான் எப்படி மாற்றி யோசித்து இப்படி செய்தேன்? நான் வழக்கமாக இப்படி செய்ய மாட்டேனே, நான் மிக மோசமாக நான் செயல்படுவேன். ஆனால் இன்றைக்கு அந்த சகோதரனோடு அந்த சகோதரியோடு பேசுகின்ற பொழுது நான் சாந்தமாக பேசினேன். வழக்கமாக அவனோடு பேசும்பொழுது அவனை அவமானப்படுத்துவேன், புண்படுத்துவேன், ரொம்ப டென்ஷனாக பேசுவேன். ஆனால் இப்படி இப்போது நான் அமைதியாக இருந்து பேசினேன். அவரும் நன்றாக அன்பாக என்னிடம் பேசினான். பிறகுதான் நமக்கு தெரிய வரும், நான் இயேசுவிடம் பேசியதின் விளைவாக என் மனம் அவரால் மாற்றம் பெற்றிருக்கிறது. அவர் எனக்கும் வந்து நாம் சொல்லுகிறோமே, இதயத்தில் சாந்தமும் தாட்சியும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயங்கள் உன் இதயம் போல் ஆகும்படி கிருபை செய்யும் என்று அவரது சாந்தம் அவரது தாட்சி நம் இதயத்திற்குள் நுழைந்திருப்பதால் நாம் மற்றவரை அன்போடு இரக்கத்தோடு பரிவோடு பார்த்து பேச முடிகிறது. நட்பெருமையாக ஆணவமாக கோபமாக எரிச்சலாக பேசுகிறோம் என்றால் இட் இஸ் எ கிளியர் சைன் வி ஆர் டாமினேட்டட் பை தி ஈவில் ஸ்பிரிட். சாத்தானின் வல்லமையை சிக்கி நாம் தவிக்கிறோம். உள்ளவாங்க உள்ளவாறு சாத்தான்